ஹாய் வீவர்ஸ், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். ஐயில் இப்போ பர்சனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே லொக்கேஷனில் மறுபடியும் வந்து கூப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே லொக்கேஷனில் எப்படி வந்து ப்ராப்பராக வந்து ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து இதே லொக்கேஷனில் ஓட்டினதுனால அவருக்கு வந்து இன்றைக்கி தெரியுது. இன்றைக்கி வந்து எல்லாமே ப்ராப்பராக வந்து அவரே கரெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எந்த லைனில் எப்படி போகணும், அதே சேம் டைமில் இந்த சிக்னலில் வந்து எப்படி வந்து டிஸ்டன்ஸுக்கு முன்னாடி நியூட்ரல் பண்ணி நிறுத்துறது, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு ப்ராப்பராக இப்போ தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்ல ஒரு கண்ட்ரோல்ஸ் வந்துருக்கு. ரெண்டாவது வந்து செகண்ட் கியர் மாற்றிக்கிட்டீங்களா? தேர்ட் போட்டு போடுங்க. அவ்வளோ தேர்ட் மாற்றிங்க. ஓகே, வெரி குட் சார். அவ்வளோ இப்போ ரைட்டை ஓட்டியே. இப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணது கரெக்டாக பண்ணிட்டீங்க. எப்படின்னா அந்த சிக்னலில் இருக்கும்போது நீங்கள் எங்கே போக போகிறீங்கிற பிளான் பண்ணிவிட்டு ரைட்டை ஓட்டி வந்துட்டீங்க. நேற்று நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக நடுவில் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ரைட்டுக்கு வந்தோம். ரைட் ஓட்டியாக வந்ததுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இப்போ நம்ம ரைட் திரும்ப போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கேருந்தே நீங்கள் ரைட் ஓட்டி போகிறதுனால நேற்று மாதிரி நம்ம கஷ்டப்பட வேணாம் உள்ளே வர்றதுக்கு. ஸோ அதனால் வந்து எப்போவுமே பிளான் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்போவுமே வந்து பிளான் பண்ணி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்து சார் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா நேற்று வந்து அவருக்கு எப்படி வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படிங்கிற கிளாரிட்டி கொடுத்து நம்ம அழகாக வந்து சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து அவருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஓட்டுறதுக்கும் சரி, கியர் மாற்றுறதுக்கும் சரி, எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் ஐடியா வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ நார்மலாக வந்து இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி வந்து சிக்னல் இருக்குன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நம்ம கிளச் அமைக்க நியூட்ரல் பண்ணணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அது வந்து கொஞ்சம் நல்லாவே சாருக்கு தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது வந்து இப்போ ரைட்டில் இண்டிகேட்டர் போடுங்கள் சார், ஏன்னா இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் வந்துச்சு. ரைட்டை ஒட்டியே போங்க. கொஞ்சம் லைட்டாக மிடில் வந்துடுங்க. லைட்டாக போதும் போதும். அப்படியே ஸ்லோ பண்ணிங்க அந்த வண்டி பின்னாடி. இப்போ எல்லா வண்டியும் திரும்பும். ஸோ அது நேற்று மாதிரி அழகாக திரும்பி உள்ளே போங்க. ஸ்லோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கியர் ஸ்லோவாக கிளச் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போங்க. ஸோ ஃபுல் ஜீரோவில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு கியர் தான். இப்போ செகண்ட் போடுங்க. ரன்னிங்கில் இருக்கும்போது செகண்ட் மாற்றிங்க. போகலாம் போங்க. ஆர்ன் அடிச்சிங்க. ஸ்லோவாக போங்க. எல்லாம் நிறைய பேர் கிராஸ்டாக அடிப்பாங்க, ஸ்லோவாக போங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்களுக்கு பயமாக இருக்கும், டென்ஷன் ஆகும். ஸ்லோவாக அவசரமே போடாதீங்க, ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போங்க. எஸ், கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி நேராக போங்க. எஸ், வெரி குட். இப்போ இந்த மாதிரி நீங்கள் திருப்பும்போது ரெண்டு வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு முன்னாடி கிராஸ்டாக அடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒன்றும் ஸ்லோ டவுன் பண்ணி அவங்களுக்கு அலோவ் பண்ணிடணும். ஸோ இல்லைன்னா ஆர்ன் அடிச்சுட்டு நீங்கள் கேப் விடாமல் போயிடணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கேப் விடாமல் போயிட்டீங்கனாலும் ஒன்றும் இஷ்யூ இருக்காது, இல்லைன்னா அவங்களை அலோவ் பண்ணிடணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அலோவ் பண்ணிவிடுங்க, ஏன்னா வந்து நிற்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ்டாக் பண்ணியே ஓட்டி பழகம். அங்கேருந்து வேகமாக வந்து நம்ம இண்டி சிக்னலில் போட்டு டக்குன்னு உள்ளே பூந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அலோவ் பண்ணுறது பெட்டர். இப்போ ஒரு லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டுங்க. ஸோ விவாஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லெஃப்ட் திருப்பும்போது ஸோ எந்த அளவுக்கு வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ணி ஓட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. லெஃப்ட்டை கம்ப்ளீட்டாக ஓட்டி திருப்புங்க லெஃப்ட்டவங்க. அவ்வளோ லெஃப்ட் திருப்பும்போது ஃபுல்லாக இவ்வளோ தூரம் நீங்கள் ஷார்ப்பாக கட் பண்ணணும். ஆர்ன் அடிங்க. இந்த மாதிரி சைட்லேருந்து வருவாங்க, இதை பாருங்க. சைட்லேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக வந்தாங்க. ஆமாம், அந்த மாதிரி சைட்லேருந்து வருவாங்க. அந்த மைண்ட் செட் நீங்கள் ரெடியாக இருக்கணும். கீர் மாற்றிக்கோங்க. ஸ்லோவாக கொஞ்சம் மிடில் போக ஆரம்பிச்சிருங்க. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுருங்க. அந்த வண்டி போனோடனே நடுவில் போக ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் நம்ம ட்ராக் உள்ளே போங்க. அவ்வளோதான், சூப்பர். இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ட்ராக் உள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டென்ஷன் இருக்காது, ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விவர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அடையார் லொக்கேஷனு. இந்த அடையார் லொக்கேஷனில் வந்து அதாவது மார்னிங் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் வெஹிக்கிள்ஸு, ஏன்னா பிகாஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்க இது எல்லாமே வந்து போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது வந்து ஒரு பரபரப்பான க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும் இந்த லொக்கேஷனில். ஸோ இங்கே கொஞ்சம் ஓட்டி அவர் பழகிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லலாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். வண்டியோட கண்ட்ரோல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே வந்திருக்கு. பாருங்கள், அவர் ரைட் திரும்புகிறாரு. நீ கொஞ்சமாக அப்படியே லைட்டாக லெஃப்ட்டுக்கு வரணும். இண்டிகேட்டர் பாருங்க, லெஃப்ட்டில் வந்து பார்க்கணும். லெஃப்ட் மாறாரு, ரைட் ஓகே. அப்படியே பார்த்துக்கணும், பார்த்துட்டு நீங்கள் திருப்பணும், சூப்பர். ஸோ இந்த கண்ட்ரோல் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து போயிட்டுருக்கு. எஸ், இப்போ இந்த இடத்துல வந்து அப்படியே ஷேப் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம முன்னாடி போகிற காரை பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி போகிறாரு அப்படிங்கிறது. அவரை ஃபாலோ பண்ணாலே நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி ஈஸியாக கிடச்சிரும். ஓகே ஓகே. ஏன்னா வந்து எந்த இடத்துல வண்டி திரும்புது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் அவர் திருப்புறாரு அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்க வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லொக்கேஷன் வந்து வந்து ஸ்லோ டவுன் பண்ணி கரெக்டாக திருப்பும் போது பாருங்கள். எஸ் இதுதான் அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங். ஏன்னா நார்மலாக இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் நம்ம ட்ரைவ் பண்ணிக்கணும். என்ன இருப்போங்க, ஆமாம் ஆமாம், ஸ்லோவாக போங்க. வண்டியை கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போயிட்டுருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டி நல்லா வந்துருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ எப்படி வந்து பிளான் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்போ. ஆமாங்க கண்டிப்பாக. ஏன்னா பிளானடாக ஓட்டும் போது நமக்கு வந்து ரொம்ப சேஃபாக ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். ஹார்ன் அடிக்கும், நல்லா அடிக்கும் ஹார்னு. ஓகே ரைட், நல்லா ஹார்ன் அடிக்கணும். இந்த டிம்மன் டப்பை வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள், அது வந்து பாஸ் லைட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. எஸ் ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், ரெகுலராக நீங்கள் நம்ம வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கோ ஆன் சப்ஸ்கிரைப் பை சென்னை காட்டுறீங்கன்னா கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக வந்து நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.